அன்பின் மொழி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் சில சம்பவங்களை குறித்து இந்த வீடியோ மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும்படியான ஒரு தருணத்தை நாம் அடைந்திருக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இறந்து போகிறான். நமக்கு மரணம் என்பது பல வழிகளில் நடக்கிறது. சரி, இந்த மரணத்துக்கும் இந்த பேய்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மரணம் எந்த வகையில் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வயது மூப்பின் அடிப்படையில் மரணங்கள் நிகழ்கிறது. விபத்தின் மூலமாக மரணம் ஒரு மனுஷனுக்கு நேரிடுகிறது. சிறு வயதிலேயே, அதாவது தற்கொலை பண்ணி மரித்து போகிறான், அல்லது பிறரால் கொலை செய்யப்பட்டு அதன் மூலமாகவும் மரித்து போகிறாங்க. சிலர் வியாதிக்கு உள்பட்டு பொல்லாத கொள்ளை நோய்கள் வந்து அதன் மூலமாக நிறைய ஜனங்கள் இந்த உலகத்தில் மரணத்தை தழுவுகிறார்கள். சரி, நாம் மறிக்கக்கூடிய, அதாவது மரணத்துக்கு உள்ளாகக்கூடிய மனுஷனுக்கும் இந்த பேய்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, அல்லது மரண சம்பவத்துக்கு பேய்கள் காரணமாக இருக்கிறதா, இந்த பிசாசுனுடைய கிரியைகள் காரணமாக இருக்கிறதா அப்படிங்கிற குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தற்கொலை அப்படிங்கிற குறித்து நம்ம எடுத்துக்கொண்டால் பார்க்கும் பொழுது, இந்த தற்கொலை சம்பவத்துக்கு பின்னாடி சில ஆவிகள் கிரீச்சிக்கும். இந்த ஆவிகளுக்கு பெயர் என்ன அப்படின்னா தற்கொலையின் ஆவிகள். இந்த தற்கொலையின் ஆவிகள் அது மனுஷனை வஞ்சிக்கக்கூடிய ஆவியாய் காணப்படுகிறது. இந்த தற்கொலை ஆவிக்கு உதவி செய்வதற்கு இன்னொரு ஆவி ஒன்று இருக்கிறது, ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி என்னென்னா பயத்தின் ஆவி. இது மனுஷனுக்குள்ளே புகுந்து முதலாவது பயத்தை ஏற்படுத்தி, பிறகு தற்கொலையின் ஆவியினுடைய கூட்டணியை சேர்ந்து ஒரு மனுஷனை தற்கொலைக்கு நேராக நடத்தி அவனை மரணத்தை தழுவ வைக்கிறது. குறிப்பாக நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக மரணத்தை பற்றியதான செய்தியை நாம் கேள்விப்படுகிறோம். இதில் நீங்கள் தற்கொலையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தற்கொலை நடப்பதற்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அவர்களுக்கு பின்னாடி, தற்கொலை செய்து கொண்ட மனுஷனுக்கு பின்னாடி இருந்து கிரியை செய்கிறது இந்த பொல்லாத ஈவில் ஸ்பிரிட், அதாவது அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. உதாரணத்துக்கு நாம் பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்போம்னா, ஒரு கணவன் மனைவி அவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சண்டை ஆகி போயிருது. இந்த சண்டையில் ஒன்று கணவன் மனைவியை திட்டுவதும், மனைவி கணவனை திட்டுவதும், இது ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கணவன் கோபப்பட்டுக்கிட்டு அந்த மனைவியை என்ன செய்தோ, ஒரு அடித்தோ அல்லது ஒரு கடினமான ஒரு கேட்கக்கூடாத வார்த்தைகளோ கேட்டுக்கிட்டு, உதாரணத்துக்கு ஏதாவது என்ன சொல்லலாம், நீ ஒரு அவன் இந்த கணவன் மனைவி மேலே ஒரு சந்தேகப்பட்டு உன்னுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு அதற்கு ஏதுவான ஒரு வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை அவன் கொடுத்து விட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறான், அல்லது ஒரு அடியோ அடித்து விட்டு அவன் போயிடுறான்னுங்கிறான். இந்த நேரத்தில் பொதுவாகவே இந்த ஆவிகள் அப்படின்னு சொல்லப்படும்போது அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனை சுற்றிலும் இந்த பொல்லாத ஆவிகள் கிரி செய்து கொண்டே இருக்கும், அதாவது உளவு பார்த்து கொண்டே இருக்கும். பொதுவாகவே ஆவிகள் வான மண்டலங்களிலும் இந்த பூமி எல்லா இடங்களிலும் அது உலாவி கொண்டு வருகும். குடும்பங்களிலும் குடும்பமாக வாழக்கூடியதான தம்பதிகள், பிள்ளைகள், பெரியோர்கள், சிறியோர்கள் என்று இப்படி குடும்பம் அடங்கிய அந்த வீட்டுக்குள்ளே கூட இந்த அசுத்த ஆவிகள் ஆங்காங்கே போய் அப்பப்போ போய் அது எழுச்சியும் உளவு பார்த்து கொண்டும் உலாவி கொண்டும் வருவதுண்டு. அப்படியாக இப்படி உலாவி கொண்டு உளவு பார்த்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, அந்த இடத்துல அந்த பிசாசு என்ன செய்யும்னா அங்கே இருந்து அது அங்கேயே என்ன செய்யணும், தங்கி தாபரித்து கொண்டு உளவு பார்த்து கொண்டிருக்கும். எப்பொழுது இந்த மனுஷனுக்கோ இந்த மனுஷிக்குள்ளோ உள்ளே புகுந்து விடலாம் அப்படின்னு. இங்கே ஒரு தம்பதிகளுக்குள்ளே சண்டை நடந்து விட்டது. அந்த சண்டை நடந்து அந்த கணவன் மனைவியை அடித்தோ அல்லது தகாத வார்த்தையை சொல்லி திட்டியோ அந்த கணவனார் வெளியில் போய்விட்டார். இந்த மனைவி அழுது கொண்டு தனியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த அசுத்த ஆவி, அதாவது தற்கொலை ஆவி, அந்த மனுஷிக்குள்ளே உள்ளே புகுந்து விடும். அப்படி உள்ளே புகுந்து விடுனா சும்மா இருக்காது. என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு மனுஷன் நம்முடைய காதில் வந்து சொல்வது போல் அது வந்து நேரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கும், நீ செத்துரு, நீ செத்துரு,
நீ நல்லவ ஆனா உன் புருஷன் உன்னை நம்பல, நீ நல்லவ ஆனா இந்த சமுதாயம் உன்னை நம்பல, நீ நல்லவ ஆனா உன் சொந்த பந்தம் உன்னை நம்பல, நீ செத்துரு, நீ செத்தாதான் நீ உத்தமின்னு நிரூபிக்க முடியும். அதனால நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம், உன் கணவன் உன்னை உத்தமின்னு நினைக்கணும்னா நீ செத்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு ஆள் சொன்னது போல பல முறை காதில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும். உடனே இந்த ஸ்திரீ அதாவது இந்த பெண் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடி யோசிப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க, டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே வேகமாக போய் ஒரு பெட்ரூம்லேயே ஏதாவது ஒரு அறையிலேயே போய் அவங்க ஜன்னல் கதவையெல்லாம் பூட்டிட்டு உடனே கயிறு எடுத்து இணைச்சிவாங்க, ஒரு ஃபேன்லேயோ அல்லது மேலே சட்டத்துலேயோ கொக்கிலையோ ஏதாவது ஒன்று போட்டு எடுத்து ஸ்டூல் எடுத்து வச்சு அந்த கயிறை தன்னுடைய கழுத்துலேயும் ஒரு கட்டி மேலேயும் கட்டி கழுத்தில் ஒரு சுருக்காங்கயிறெல்லாம் போட்டு எடுத்து இந்த ஸ்டூலை நின்றுக்கிட்டு அந்த சுருக்காங்கயிறு போட்டு ஸ்டூலை தட்டி விட்டுருவாங்க. அப்படி தட்டி விடுகிற வரைக்கும் இந்த பொல்லாத ஆவிகள் தற்கொலையின் ஆவிகள் அந்த அம்மாவுக்குள்ளே புகுந்து அது செயல்பட்டு கொண்டே இருக்கும். மரணத்துக்கு ஏதுவாக இந்த ஸ்டூலை தட்டி விட்டுட்டு அந்த ஆவி அந்த அம்மாவை விட்டு அது எஸ்கேப் ஆகிவிடும். கடைசியில் இந்த அம்மா ஸ்டூல் தட்டி விட்ட பிறகு கடந்து கால கையை அடித்து கடந்து துள்ளிக்கிட்டு இருப்பாங்க, அப்போ தான் இவங்களுக்கு அதனுடைய காரியம் தெரியும். அது வரைக்கும் நாம் ஒரு ஆவியால் இயக்கப்படுகிறோம் அப்படிங்கிற நிலைமை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தற்கொலையின் ஆவிகள் இது ஒரு வகையான செயல்பாடுகள். இன்னொரு தற்கொலையின் ஆவிகள் எப்படி செயல்படும் அப்படின்னா இந்த தற்கொலையின் ஆவிகளுக்கு பயத்தின் ஆவிகள் உதவியாக செய்யும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் பொழுது ஒரு ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு போலீஸ்காரர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வாங்க அல்லது இரவுக்கு வாங்க உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொல்லியிருக்காரு, இந்த வழக்கு சம்பந்தமாக உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதுக்காக இந்த மாதிரி நேரத்தில் இந்த செய்தியை கேட்ட உடனேயே இவங்களுக்குள்ள இந்த பயத்தின் ஆவி முதலாவது கிரியை செய்வான், செயல்படுவான். இந்த பயத்தின் ஆவி கிரியை செயல்பட்டு இந்த பயத்தின் மூலமாக அதுக்கு பிறகு இந்த தற்கொலையின் ஆவிகள் உள்ளே செயல்படும். இந்த தற்கொலை ஆவிகள் உள்ளே புகுந்து பயத்தின் ஆவிகள் உள்ளே புகுந்து இந்த மனுஷனை அல்லது இந்த மனுஷியை அவர்களை சின்ன பின்னமாக்கும். ஐயோ நீ போகாத, நீ போனினா நீ குற்றவாளி என்று தீர்மானிக்கப்படுவாய். அங்கே போலீஸ்காரர்கள் உன்னை நினைச்சுவாங்க, உன்னை போலீஸ்காரர்கள் சித்திரவதை பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அல்லது நீ குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு அநேகரால் தண்டிக்கப்படுவார், காவலர்கள் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள், அநேகர் உன்னை பார்த்து ஏளனம் பேசுவார்கள். இப்படியெல்லாம் சொல்லி 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 அந்த மனுஷங்கிட்ட ஒரு ஆள் சொன்னது போல சொல்லி கசல அவனை தனிமைப்படுத்தி கொண்டு போய் ஒன்று அவன் ஏதாவது விஷம் குடித்து சாகுறதோ அல்லது இந்த தூக்கு மாட்டி சாகுறதோ அல்லது வேற ஏதாவது ரயில் அடிபட்டு சாகுறதோ இப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு இந்த ஆவிகள் பின்னாடி இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கும். இதுக்கு பேர் தான் தற்கொலை ஆவிகள். அப்ப ஒரு மனுஷன் மரணத்துக்கு சில ஆவிகள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. சில இடங்களில் இந்த விபத்து மூலமாக விபத்துக்களை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்னு சில இடங்கள் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட இடங்கள்லேயே என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா விபத்து நடக்கும் பகுதி என்று போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதிகளில் கூட நம்ம நிறையா பேர் ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் அவங்களாம் என்பதை பார்த்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அவர்களிடம் விசாரிக்கும் பொழுது இப்படியாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரதர் நான் நல்லா தான் போயிட்டு இருந்தேன், ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன், பெரியளவு ஸ்பீடே கிடையாது, நான் மெதுவாகத்தான் போய்கொண்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே ஒரு டக்குன்னு ஒரு கண்ணை மறைச்சது போல இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன், பார்த்தா நான் கார் கடியில் கிடக்குறேன், ஆனால் என்ன நடந்துச்சு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. விபத்தை ஏற்படுத்தக்கூடியதான இருளின் ஆவிகள் இருக்கிறது. அந்த ஆவிகள் இந்த மனுஷனையோ மனுஷியவோ வஞ்சித்து அவர்கள் போய்கொண்டே இருப்பாங்க, சீராகத்தான் போய்கொண்டிருப்பாங்க, மெதுவாகத்தான் போயிட்டுருப்பாங்க, ஆனால் அவங்கள டக்குன்னு ஒரு நிமிஷம் அவங்க கண்ணை மறைச்சு ஒரு இருளை கொண்டு வந்து என்ன நடக்குது ஏது நடக்குது தெரியாத அந்த ஒரு நொடி பொழுதுலேயே ஒரு விபத்து ஏற்பட்டு அதன் மூலமாக அவங்க துன்பத்துக்கு உள்ளாக முடியும். அப்போ இந்த விபத்துக்கு பின்னாடியும் என்ன ஆகுது அப்படின்னா சில ஆவிகள் இருளின் ஆவிகள் கிரியை செய்கிறது. இப்படியாக தற்கொலையின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், இந்த இருளின் ஆவிகள் இவைகள் மனுஷனை இந்த உலகத்திலிருந்து சீக்கிரமாக எடுபட்டு போய்விடணும், அதாவது கிறிஸ்துவினுடைய அறிகிற அறிவை அறிய விடாதபடி, சுவிசேஷத்தை அறிய விடாதபடி, ரட்சிப்பை அறிய விடாதபடி, அவர்கள் பாவம் செய்தவர்களாகவே இருந்து அவர்கள் பாவிகளாகவே இந்த மனுஷனை இந்த பொல்லாத ஆவிகள் ஆமேன் என்ன செய்யுது அப்படின்னா
மறித்து அவர்களை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்துகிறது. அவர்கள் மறித்தது பிறகும் அவர்கள் பாதாளத்திலேயோ நரகத்திலேயோ போய் பங்கடையக்கூடியதான அந்த பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய முழு சித்தத்தை இந்த ஆவிகள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் மனுஷனுக்குள்ளும் செய்ய அது முன் வருகிறது. அதனால் நம்ம இந்த ஆவிகளை பற்றி இன்னும் நம்ம நன்றாக தெரிந்து கொள்வோம். அதனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு நீங்களும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த ஆவிகளுடையதான நிலைமையையும் இந்த ஆவிகளுடைய ராஜ்யத்துடைய செயல்பாடுகளையும் நீங்கள் அறிந்து செயல்பட்டால் இதிலிருந்து உங்களால் தப்பி பிழைக்க முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் சுதந்திரித்து கொண்டு நீங்கள் விட்டு விலக முடியும், நல்லா சிந்திக்க முடியும், ஞானத்தோடு நீங்கள் செயல்பட முடியும். அதனால் இந்த பதிவை உங்களுக்கு நான் பதிய வைக்கிறேன். அதனால் எந்தெந்த ஆவிகள் யார் மூலமாக கிரியை செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் அதை அடையாளம் கண்டு அந்த ஆவிகளிடத்தில் இருந்து அந்த மனுஷனை நாங்கள் என்ன செய்ய முடியும், ரிலீஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அல்லது அந்த மனிதனிடத்திலிருந்து அந்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளையிட்டு அந்த பிசாசுகளை துரத்தி தற்கொலைக்கு நேராக இந்த வியாதிகளுக்கு நேராக இந்த விபத்துகளுக்கு நேராக நடத்துகிற அந்த பொல்லாத ஆவிகளிடத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷையும் காப்பாற்ற முடியும். சரி, அதனால் இந்த பதிவு நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக என்று நான் தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இது அப்படியே ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, நல்ல ஆண்டவரே, தகப்பனே, அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நிகழ்ச்சியை அவன் பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளையும் ஞானம் அடைந்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன உங்களை வேத வாக்கியத்தின்படி பிசாசுகளை குறித்தும் பிசாசுகளுடையதான தந்திரங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் குறித்து எல்லா மனுஷர்களும் தெரிந்திருந்து அவன் அன்பின் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருடைய வாழ்க்கையவும் நன்மைகளையும் சுதந்திரித்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று செவிக்கிற பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையெல்லாம் உமைக்கு. இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.